வந்து சினிஷா அவங்க டிப் பிளானர் இப்போ பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி ஒரு 12 மணி ஆகுது கரெக்டாக. எதுக்கு வந்திருக்கும் மீன் சாப்பிட கிடையாது. ஸோ மெரினா பீச்சில் மீன் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அண்ட் நாங்கள் சாப்பிட போகிற மீன் கடை பார்த்தீங்கன்னா அதான் இருக்குது மீனவன் உணவகம்னு சொல்லி. அவர் ஃபிஷர்மேன் வந்து அவர் போய் கடையில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக மீன் எடுத்து அவரே சமைச்சு ஷாப் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்டு அந்த ஷாப் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டருக்கெல்லாம் ஃபேமஸாக இருந்திருக்கு. ஓகேவா, என்ன பண்ணுறீங்க? விஜய் சேதி தெரியுமா, அவரே இந்த ஃபுட்ல ஷாப்ல சாப்பிட்டு செம்மையா இருப்பா சொல்லி நேர்ல கூப்பிட்டு செல்ஃபி எடுத்திருக்காரா. சரி ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கோம். அது நாங்கள் 2-3 வாட்டி ட்ரை பண்ணலாம் அந்த ஷாப்பை ரிவ்யூ பண்ணலாம். பட் ப்ரோ நாங்கள் டெவலப்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக சூப்பராக எடுக்கலாம் ப்ரோ, சமைக்கிறதெல்லாம் எடுக்கலாம், நல்லா பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக நான் ஆஃபீஸில் லீவ் போட்டு வந்திருக்கேன், சொல்லிட்டேன் ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்திருக்கேன். நமக்கு இருக்கிற பிரச்சனையில் இப்போ இந்த டவுட் ஓகே கிளம்பி வந்திருக்கேன். அண்டு உள்ளே போவோம், உள்ளே போய் சாப்பிட்டு அவட்ட உள்ளே போய் அவட்ட பேசுவோம், பேசிட்டு அந்த டிஷ்லாம் ட்ரை பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Few moments later. கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போது மீனவன் உணவகம். ஸோ ஷாப் அந்த அண்ணன் பேச போகிறோம். ஸோ ஓகே, உங்கள் நேம்? என்னோட பேர் ராஜேஷ்ணா. ராஜேஷ், நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்கண்ணா மீனவன் உணவகம்? இது மீனவன் உணவகம் சென்னையில் இருக்குது, நம்ம பட்டினப்பாக்கம் பீச் ரோட்டில் இருக்குது. ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இது நல்ல சீஃபுட் ஒழுங்காக கொடுக்குறோம்னு நினைக்கிறேன், நல்ல க்ரௌடு வராங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா உள்ளே பண்ணது எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் தான் பண்ணுவாங்க, ஃபுல்லாக லேடிஸ் தான். எல்லாமே அக்கா ஆண்டி அம்மா அம்மா லேஞ்சில் இருக்காங்கலாம் பக்காவாக பண்ணுறாங்க. அவன் பண்ணும்போதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் செஃப் பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்கண்ணா. வீட்டில் அம்மா சொல்லுவாங்க அது வேறு இது பண்ணுற ப்ரொஃபஷனாக பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படி அது அவங்க இன்னொரு ஒன்று சொன்னீங்கல்ல, வீட்டில் பண்ணுற மாதிரி இது வீடு தாங்க. இது ஆக்சுவலாக வீடு தான், வீட்டு சமையல் தான் இது. குடிசை தொழில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வீட்டு சமையல் தான் இது. ஸோ நிறைய பேர் கொடுக்குறோம் நாங்கள் வீட்டில், அம்மா மட்டும் போனால் ஒரு 5 பேர் 10 பேர் பண்ணுவாங்க. ஸோ இதில் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஈடுபாடோடு பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் நிறைய பேர் சேர்ந்து கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்கலாம் சொல்லிட்டு வீட்டு சமையலும் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறோம். இது ஹோட்டல் மாதிரிலாம் கிடையாது, வீட்டு சமையல் தான், வீடு மாதிரியே தான் ஆக்சுவலாக இருக்குது. அதுதான். அண்டு ஆனால் என்னென்ன டிஷ்லாம் வச்சுருக்கீங்க இப்போ? ஒன்லி சீ ஃபுட்டு தானா? மெயினாக சிக்கன் மட்டன் பீஃப் அதெல்லாம் பண்ணுறதே இல்லை நாங்கள். கடல் உயிரினங்கள் மீன் இறா நண்டு சொரா அப்புறம் சங்கு அந்த மாதிரி நெத்திலி பாறை ஒன்லி கடல் ஐட்டம் மட்டும் நாங்கள் சூப்பராக கொடுக்குறோம். ஓகேண்ணா, 3 இயர்ஸ் ஆச்சா ஷாப்பிங் பண்ணி? ஆமாங்க, 3 இயர்ஸ். ஓகேண்ணா. அண்டு நிறைய ஆக்டருக்குலாம் உங்கள் கடை ஃபேவரட்டாக இருந்துச்சு. நீங்கள் விஜய் சேதுபதி மீட் பண்ணதாக மூமெண்ட் இருக்குது, அது எப்படி இருந்துச்சு உங்களை பார்க்கும்போது? ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுண்ணா. அதாவது மதிக்கிறாங்க இல்லையா, ஆட்டோவும் வருது ஆடிக்காரம் வருது நம்ம கடைக்கு, சந்தோஷம்தான், நல்ல விஷயம் தான். நம்ம ஒன்று ஒழுங்காக கொடுத்தா ரெகுலராக வருவாங்க, ஒழுங்காக கொடுக்கலன்னா என்னன்னு தெரியாதுல்ல. நான் ஒழுங்காக கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஒழுங்காக கொடுப்பேன் கண்டிப்பாக. ஆக்சுவலி எப்போ மீட் பண்ணீங்க? அவர் இங்கே பக்கத்தில் ஷூட்டிங் வந்திருந்தார். அப்போது யூடியூப்பில் முன்னாடியே போட்டிருந்தேன் நம்ம ஷாப்பை பற்றி. அவங்க அஸ்டண்ட் எதாவது பார்த்துருக்காரு போல இருக்கு, ஆனால் பட்டினம் பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது அப்படின்னு. இங்கே வந்துட்டோம், ஜஸ்ட் பக்கம்தான் போயிட்டு வந்தலாம்ண்ணா, அவர் ப்ரோட்லாம் வர வேணாம்னு சொல்லிட்டு அவர் அஸ்டண்ட் அனுப்புனார். ஸோ தேவை நைட்டெல்லாம் கொடுத்து விட்டேன் நான், சாப்பிட்டார் இறா கடமா நண்டு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு சொல்லிட்டு. ஈவினிங் தம்பி வந்து வாங்க அண்ணன் கூப்பிட்ற, எந்த அண்ணன் கூப்பிட்ற, அண்ணன் கூப்பிட்ற சொல்லி சர்ப்ரைஸாக பைக்கில் கூப்பிட்டு போனார். போனால் விஜய் சேதுபதி அண்ணன் இருக்கார், ரொம்ப நல்லாயிருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி மொத்தம்லாம் கொடுத்தார். ஜாலியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கு. அவர் பார்த்திபன் சார்ட்ட சொல்லி பார்த்திபன் சார் வந்தார். பார்த்திபன் சார் கூட அவர் வந்தார். சூப்பரா சூப்பரா. ஆக்சுவலி இப்போ நார்மல் அவங்க சாப்பிட்றத ஆக்டர்லாம் அவங்க எவ்வளோ கடைப்பாக சாப்பிட்ருப்பாங்க, ஆனால் நம்ம செய்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது ஒரு தனி கெத்து, ஒரு சம ஒரு ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் மீன் போவீங்களா? மீன் பிடிக்கலாம். எங்கள் தொழிலே மீன்பிடி தொழில் தான். மீன் தான் போவீங்களா? மீன் பிடி தொழில் தான் எங்கள் தொழிலே. ஸோ அதனால தான் என்னென்ன லைவ்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேங்களா. ஒரு பொருளை நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த லைனில் இருந்தால் தான் தெரியும், அந்த துறையில் இருந்தால் தான் அந்த துறைக்கு என்னென்னு தெரியும். மீன் எது லைவாக இருக்கோ அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அதை சமைச்சு கொடுத்தா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, வீடியோக்காக நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லலை. ஸோ சாப்பிட்டீங்க அதனால் சொல்கிறீங்க, அதே தான் உண்மை. நல்ல பொருள் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ பொருள்லேயே கொஞ்சம் தரமான பொருளை பார்த்து எடுக்கணும். நிறைய பொருள் இருக்கும், ஐஸ் மீன் இருக்கும், அந்த மீன் இருக்கும், இந்த மீன் இருக்கும், நாலான மீன் இருக்கும். ஒரு மீன் லைவாக வரும், அதுவும் நல்லா இருக்காது, புதுசாக வரும், இப்போ தான் ஜஸ்ட் வந்திருக்கும், 1 ஹவரில் கட் பண்ணுவாங்க, அதுவே நல்லா இருக்காது. அது மீனோட பதம் அந்த மாதிரி. ஸோ எது டேஸ்ட் இருக்குமோ அந்த மீனை மட்டும் எடுத்து செய்கிறது. இந்தியன் கோஸ்ட் கார்ட் டீம்லாம் வந்து சாப்பிடுவாங்கண்ணா, இங்கே கோஸ்ட் கார்ட் டீம் அவங்களாம் அந்த பக்கம் ரூட் பண்ணி போவாங்க.
ஸோ நிற்க வச்சு ஜஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்குன்னு பாராட்டுவாங்க. போலீஸ் நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேருங்க வக்கீல்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க. சந்தோஷமாக இருக்குது, நான் நல்லா கொடுக்குறேன் இல்லையா, ரொம்ப சந்தோஷமாக. ஆல்மோஸ்ட் ஸ்டாப் நிறைய வந்து சாப்பிட்டு போகிறாங்க, நான் பார்த்தேன் அது. ஆக்சுவலி டைமிங் என்னென்ன டைமிங்கு? டைமிங் பார்த்தீங்கன்னா லஞ்ச் மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ 12:30 ஓப்பன் பண்ணுறோம். ஈவினிங் எவ்வளோ நேரம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன் நான், ஏன்னா லைவாக இருக்கும். நான் ஒரு 20 கிலோ மீன் எடுத்தேனா, 30 கிலோ மீன் எடுத்தேனா, ஸோ இந்த மீன் போகிறவரெல்லாம் கொடுக்குறேன் நான். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அது 4 மணிக்கு முடிஞ்சாலும் சார் சாரி சார் முடிஞ்சிச்சின்னு சொல்கிறது, அது 6 மணிக்கு போனாலும் அப்படியே கொடுக்குறது நான். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அதை ஃபினிஷ் பண்ணிடுறது. ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா எறா, கடமா, சுறா புட்டு, நண்டு, நெத்திலி, ஸோ எல்லாமே 100 ருபீஸ் தான் ஒரு பிளேட். ஒரு ஆள் சாப்பிட்லாம், நல்லா குவான்டிட்டியாக இருக்கும். மீன் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சின்ன மீன் இருக்குது, 20 ரூபா தான் கொடுப்போம். அதோட பெரிய மீன் 30 ரூபா, 100 ரூபா மீன் இருக்குது. கொஞ்சம் பெரிய மீன் தான் 150 ரூபா. ஸோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வெரைட்டி. நம்ம நண்பர் வராரு ஒருத்தர், சார் இவ்வளோ தான் இருக்குது, ஐயா உட்காருங்க, நான் ஒரு மீனோட சாப்பாடு கொடுக்குறது. ஆட்டோ டிரைவராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், பைசாங்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, சார் உட்காருங்க சார், சாப்பாடு கொஞ்சம் நல்லது தானே, கண்டிப்பாக புண்ணியம் சொல்லுவாங்கல்ல, கண்டிப்பாக சார் ஒர்க் பண்ணியாங்க. ஓகே தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நன்றி சரிங்களா, பார்ப்போம். தேங்க்யூ, நாகமும் அவரையும் சாப்பிட சொல்கிறேங்க. ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக, ஓகே சாப்பிட்டேங்க. தேங்க்யூ. ஹலோ கேஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள இருக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்தாச்சு, செம்மையாக குக் பண்ணுவான்ப்பா. அப்படியே வாயிட்டு வந்து பார்த்தேன், அவள் ஃபுல்லாக லேடிஸ் தான், வீட்டில் குக் பண்ணுற மாதிரி செம்மையாக பண்ணுறாங்க. செஃப்புக்கில் தோற்றுருவாங்க போல் அவங்க கிட்டலாம், அவ்வளோ ஸ்பெஷலாக. அண்ட் இப்போ நான் பார்த்தீங்கன்னா மீன் கொழம்பு அண்ட் ஒயிட் ரைஸ், எக் அண்ட் கோஸ் பொரியல், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வஞ்சிரம் அண்டு ப்ரான் அண்டு கரம்பா. ஸோ இப்போ முன்னே வாங்கியிருக்கோம். மீன் கொழம்பு அரமா செம்மையாக தூக்குது, வெயிட் பண்ண விரும்பல, ஃபஸ்ட் பைட் போயிடலாம். வித் மீன் கொழம்பு ஒயிட் ரைஸ். இப்படி வீட்டில் பண்ணுற டேஸ்ட் தான், சூப்பராக இருக்குது. எல்லாமே லிமிட்டாக இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா புளி அதிகமாக இருக்கும், மசாலா அதிகமாக இருக்கும், ஈவானாக ஈக்குவலாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அண்ட் உள்ளே பார்த்தீங்க இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அண்ட் மீன் பார்த்தீங்கன்னா உள்ளே மீன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, குழம்பு மீன். இந்த மீன் எடுப்போம், டேஸ்ட் சொல்லி பார்ப்போம். போமா ஜெயக்குமார் ஒரு பைட்டு. வா சூப்பராக தான், வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. அண்டு ஓகே, நெக்ஸ்ட்டு முட்டை தொக்கு போவோம். முட்டை தொக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணேன், சும்மா தக்காளி தொக்கில் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ முட்டை முட்டையும் மீன் கொழம்பு சாப்பிட சூப்பராக இருக்கும் அவங்க காம்பினேஷன். ஸோ சாப்பிடுவோம் முட்டை ப்ளஸ் மீன் கொழம்பு. வாவ் என்ன டேஸ்ட்டு அந்த முட்டையோட தொக்கு ப்ளஸ் மீன் கொழம்பு, சும்மா ஜூஸியாக இருக்குது. சாப்பாடு பார்த்திங்கன்னா சொல்லி ஆகணும், சூப்பராக ரைஸு குட்டி குட்டியாக செம்மையாக இருக்குது. அது நல்லா டேஸ்ட் சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம கோஸ் பொரியல் போயிடுவோம், எனக்கு கோஸ் பொரியல் ரொம்ப பிடிக்கும், வெஜ்ஜிலேயே. இப்போ கோஸ் பொரியல் தனியாக ஒரு பைட் போவோம், வீட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது மீன் குழம்பு, சமையலேட்டு மோஸ்ட்லாம் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன். வீட்டில் வேறு குழம்பே இல்லை, மீன் குழம்பு சாப்பிட்டாங்கன்னா மீன் குழம்பு சாப்பிடுவேன். ஆனால் ஆக்சுவல்ஸில் வீட்டில் செய்வாங்களே அப்படியே மாதிரி தான் இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. நைஸ் ஒன். நெக்ஸ்ட் நம்ம சைடிஷ்க்கு போயிடுவோம். சைடிஷில் இது ஃபஸ்ட்டு ப்ரான் போவோம். சரி ப்ரான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ரான் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். உள்ளே சமைக்கும் போது பார்த்தேன் ஒவ்வொரு ப்ரானும் அந்த சைஸில் இருக்குது. ஸோ இந்த ப்ரான் எடுப்போம். அண்ட் ப்ரான் பார்த்தீங்கன்னா கரோ ஃபஸ்ட்டு ப்ரானை போட்டு கரோப்பில் போட்டு சும்மா ஒரு 15-20 மினிட்ஸ் போட்டு தபால் அப்படியே போட்டு டீப் ஃப்ரை பண்ணுறாங்க. அன்றைக்கி போ பண்ணி முடிச்சோன்னே ஒரு பொடி போடுறாங்க, அதோ பொடி சொன்ன பேர் மறந்துட்டேன். அந்த பொடி போட்டு கரைக்கு கொடுக்குறாங்க, ஒரு சாப்பிட பார்க்க சொன்ன கொடுத்தாங்க, செம்ம டேஸ்ட் தான் இருந்துச்சு. அவங்களாம் திருப்பி ஒரு பைட் போடுறேன் தனியாக. என்ன ஒரு ப்ளான், வாவ் நல்லா கறி மாதிரி இருக்கு மச்சான். ஆக்சுவலி
இன்னொன்று பார்த்தீங்கன்னா மசாலா ப்ளஸ் அந்த உள்ள போடுற பொடி மேலே போடுற பொடி தரத்துக்கும் நெஞ்சமாகவே மிச்சு இன்னொரு பைட் போவோம் நல்லா இருக்கனால சாப்பாடில் வச்சு நல்லா இருக்கு மச்சான் சாப்பாடில் வச்சு வேற லெவலில் இருக்கு தார் மாறு தக்காளி சோறு சும்மா அப்படி இருக்கு மீன் குழம்பு அந்த காம்பினேஷன் 10 out of 10 என்னுவேன் நெக்ஸ்ட் நம்ம கடம்பா போவோம் கடம்பா பார்த்தீங்கன்னா ரேர் நான் சாப்பிட்றது ஸோ கடம்பா நான் சூப்பராக இருக்கு அல்டிமேட்டே மசாலா தான் இங்கே ரெண்டுத்துக்கும் ஒரே மசாலா நினைக்கிறேன் ஆனால் டேஸ்ட்டு தான் அல்டிமேட்டு அந்த மசாலா நல்லா ஓவராக இன்ஃப்ளூ ஆகிருக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க வேக வைக்கிறாங்க நெக்ஸ்ட் அதை போட்டு தபாலை போட்டு வறுக்கிறாங்க நம்மளாம் பார்த்துருப்போம் எதுக்குள்ள வச்சு ஆட் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் செம்மையாக இருக்கும் கனமா சூப்பர் நெக்ஸ்ட்டு மஞ்சிரம் வா 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 என்னம்மா ஃப்ரை பண்ணியிருக்காம்பா வஞ்சிரத்தை தெரியுதா ஸோ வஞ்சிரம் சார் அப்படி ஜூசியாக இருக்குப்பட்றா ஐயோ பயங்கரமாக இருக்கலாம் மச்சான் சைட்டில் வச்சு எடுக்கணும் ஓகேவா அப்படியே பைக் போவோமா வாவ் செம்மையாக ஃப்ரைவாக இருக்குது ஆக்சுவலி பீச் ரோட்டில் இப்படி ஒரு ஃபுட்டு சார் நெச்சூராக பார்க்கல மெரினா ஆக்சுவலி மச்சான் பட்டினபாக்கம் தானே அது பட்டினபாக்கம் பட்டினபாக்கம் ரவி நம்ம ஃப்ரெண்டு தான் அண்டு சூப்பராக இருக்குப்பா நான் நெக்ஸ்ட் லெமன் ஆட் பண்ணுவோம் அதில் மசாலா கொடுத்து வச்சுருக்கணும் லெமனு சில் மசாலா தான் பா செம்மையாக இருக்குது நல்லா ஃப்ரையாக இருக்குது அண்ட் இந்த லெமன் போட்டு சாப்பிடணும் தூக்கலாம் இருக்குது ஆணையெல்லாம் இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது பர்ஃபெக்ட் ஒன்று சார் சாப்பாடு ட்ரை பண்ணி பார்ப்போம் வஞ்சிரம் வீட்டு சோறு சும்மா தூக்குவோம் பாட்டு கம்பேர் வித் ப்ரான் வஞ்சிரம் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடங்கிடுச்சு பட் வஞ்சிரம் தனியாக சாப்பிடும் போது தர தூக்கலாக இருக்குது சூப்பராக இருப்பா நல்லா தூக்கான விதம் இருக்குது ஆக்சுவலி நம்மளாம் மோஸ்ட்லி மெரினா பீச் போனால் பழைய மீன் தான் கிடைக்கும் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைவ் ஃப்ரெஷ் சூப்பராக இருக்குது எல்லாமே கூட்டத்தை பார்க்கலாம் அப்படியே திரும்பி காட்டுறேன் கேமரா எவ்வளோ பேர் வராங்கன்னு ஆக்சுவலி கரெக்டாக எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 12:15 ஆகுது இன்னும் போப்போஸ் நம்ம கூட்டம் வருமா ஸோ நமக்கு டைம் அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு நான் வாங்கிட்டோம் பார்த்தீங்கன்னா வாங்கின ரெடிஸும் ட்ரை பண்ணியாச்சு ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது அண்ட் இன்னொன்று டிஷ் வாங்கின மாதிரி தான் ஏகமாக சாப்பிட மாட்டார் அது உடம்புற சரியில்லை அண்ட் இருக்கட்டும் பார்ப்போம் அண்டு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு என்னைக்கு வர வெயிட் பண்ணுங்க ஓகே இப்போது நீங்கள் சாப்பிட்டிங்க எப்படி இருக்கு உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா இதுதான் செகண்ட் டைம் ஃபஸ்ட் டைம் இல்லாமல் செகண்ட் டைம் வரேன் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டதோட இப்போ செகண்ட் டைம் நல்லாயிருக்கு தென் மோரலஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுட சுட கொடுக்குறாங்க நீங்கள் இறாவாக இருக்கட்டும் கடம்பாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு வஞ்சிரம் எதாக இருந்தாலுமே சுடாகவே கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் அப்புறம் அந்த மசாலா எல்லாமே டேஸ்ட் நல்லாயிருக்கு நம்பி வரலாம் அதேமாதிரி வந்து உடம்புக்கும் நல்லாயிருக்கு செகண்ட் டைமே வந்திருக்கேன் நான் பார்த்துங்க ஸோ ரிப்பீட்டடாக வரும் எப்போல்லாம் சாப்பிட்ணும்னு நினைக்கிறோம் அப்போ ரெகுலராக அங்கே வர்றது அதுக்கப்புறம் சீசனல் ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிறது அவைலபிள் தான் நெத்திலி இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஆனால் நல்லாயிருக்கு மீன் குழம்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து முட்டை கிரேவிலேருந்து எல்லாமே குட் டேஸ்ட் இஸ் குட் நீங்கள் கண்டிப்பாக வரலாம் அதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் தைரியமாக நம்பி வாங்க ஓகேங்களா அதேமாதிரி வந்து கஷ்டம்னு நினைக்கணும்னா இது நல்லாயிருக்கு இப்போ குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு குவாலிட்டி தான் முக்கியம் நமக்கு நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு தரம் தான் முக்கியம் அந்த தரத்தை நமக்கு கரெக்டாக கொடுக்குறாங்க அதுக்காக நம்ம எத்தனை டைம் வேணால் வரலாம் ஓகேங்களா தென் ஃபேவரட் ஷாப்பில் இந்த ஃபேவரட் ஷாப்பில் கடம்பா வந்து ரொம்ப ஃபேவரெட்டு நான் அதுக்கப்புறம் வேறு எதுவும் இன்னும் சாப்பிடல ஆக்சுவலாக நான் எப்படி பார்த்தேன்னா யூடியூப்பில் இவங்களோட சேனல் ஒரு ரிவ்யூ ஒன்று வந்து ஒரு யார் ஏதோ ஒரு சேனல்லேருந்து ரிவ்யூ வந்துருந்துச்சு அப்போ ஏதோ கமலஹாசன்லாம் ஏதோ சாப்பிடுவாங்க அவர் ஃபேவரட் சொல்லி போட்டிருந்தாங்க அது என்னென்னு தெரியல பட் சரி அதை பார்த்து நாமளும் வருவோமே அப்படின்னு நினச்சி தான் வந்தோம்
ஆனால் இங்கே கடம்பாய்ஸ் குட் நல்லாயிருக்கு, இங்கே டேஸ்ட் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இறாவும் நல்லாயிருக்கு, கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக தான் கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரி கஸ்டமர்ஸும் பார்க்குறாங்க, அதே மாதிரி இவங்க வந்து எப்படின்னா அந்த சர்வ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. எதுவுமே வந்து ரொம்ப கோபமாகவோ இல்லை எதுவுமே இல்லாமல் நல்லா எப்படி வந்து ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்பார்ட்டண்ட்டோ அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கே தெரியும். நீங்கள் கேமரா வந்த பக்கம் திருப்பினீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் தெரியும், ஏன்னா கஸ்டமர்ஸ் எப்படி அவங்க வந்து அப்படியே புன்முருகளோட கவனிக்கிறாங்கிறது அது நல்லாவே தெரியும். இது வந்து இது சும்மா சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க, இது ஒரிஜினலாக இதை ஃபீல் பண்ணது, நான் ஃபீல் பண்ணதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது அவங்களோட வே ஆஃப் அப்ரோச்சிங் வந்து நல்லா இருக்குது, கஸ்டமர் வந்து நல்லா கவனிக்கிறாங்க. அதில் அதுதான் நமக்கு தேவை கண்டிப்பாக. இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா கவனிச்சா தான் நம்ம திரும்ப செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் வருவோம். ஆ தலைவர் இவர் தான் மெயின், இவர்கிட்ட தான் நானும் இவரை பார்த்து தான் நானே வந்தது. நீங்கள் விளாட்டுக்கு சொல்லி நல்லா இருக்கு நல்லா இல்லை 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 ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் என்ன என்ன சொல்லியிருக்கேன்னு இவரை பார்த்தா தெரியும். இவருக்காண்டி தான் மெயினாக வந்தது இவர், அங்கே கேமராக்கு பாருங்கள். ஸோ இது சந்தோஷம். ஸோ இவருக்கு தான் வெயிட் பண்ணேன் நான், கந்தனி கேட்டேன் எங்கே காணோம் இவரை அப்படின்னு கேட்டேன். ஸோ வெளில போயிருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ இப்போ வந்தவனே கரெக்டாக என்னை பார்த்து பிடிச்சிட்டாப்புல, இது செகண்ட் டைம் ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், இது செகண்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு வந்தேன். ஸோ அதனால் ஒரு எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரெண்டுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா. அந்த ஒரு பீப்புள் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு ரொம்ப பெரிய பொக்கிஷமே. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ ஓகே பார்த்தீங்கன்னா பேசியாச்சு, இது பண்ணியாச்சு. நாங்கள் ஆக்சுவலி அவ்வளோ குளோக் அந்த ஷாப்பு வந்தோம், த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் ஆகிடுச்சு, அண்ட் அவ்வளோ பிஸியாக இருக்குது அந்த ஷாப் இது. அண்டு நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க உள்ளேருந்து, எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஒருத்தர் கஸ்டமரை கேட்டு பண்ணுறாங்க, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் கிளம்பலாம், அந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக ஷேர் கமெண்ட் லைக்லாம் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுலாம் ஷேர் பண்ணுங்கள். பட்டினமாகத்துலேயே நல்ல ஒரு ஃபேமஸான சீ ஃபுட்டு, ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட்டுனா அந்த மீனவன் மாமா தான் நான் சொல்லுவேன். அண்ட் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் மீனே நான் சார மாட்டேன், ஆனால் இது இங்கே வந்து அப்புறம் சூப்பராக இருக்குது மீன் சாப்பிடவே, அண்ட் நல்லா அமேசிங்காக இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அட்டை தான் பைப்போம் மிஜா கேமரா ஜெயிட்டு டாட்டா. See you, sign out in Marina Beach. நண்பேண்டா 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 நண்பேண்டா.